இன்று மத்திய சென்னைக்கு உட்பட்ட துறைமுகத்தில் தொகுதி சார்ந்த பிரதான சாலையான வால்டாக் சாலையில் உள்ள மழைநீர் கால்வாயில் உள்ள பிரச்சினை குறித்து துறைமுக சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு பி கே சேகர் பாபு அவர்களும் நானும் எங்கள் தலைவரின் ஆலோசனைப்படி இன்று ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி திரு கார்த்திக் அவர்களை சந்திக்க சென்றோம். பிரச்சனை என்னவென்றால் 2011 ஆண்டு நடந்த வெள்ளத்தில் பார்த்தீங்களென்றால் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்க்கும்போது வால்டாக் சாலையில் வண்டியே வாகனமே செல்ல முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆள் அளவுக்கு தண்ணி நின்றது. காரணம் என்னென்றால் அங்கே இருக்கின்ற மழைநீர் கால்வாய் வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து இப்போ அது இப்போ மாநகரம் பெருகிய காலத்தினால் அந்த கால்வாய் இதற்கு பத்தாது என்று 2015 ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவை அமைத்து புதிதாக கால்வாய் மழைநீர் கால்வாய் கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொடுத்தார்கள். ஆனால் ஏதோ காரணத்தினால் இந்நாள் வரை இந்த அரசு அந்த புதிய மழைநீர் கால்வாயை கட்டுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதை பலமுறை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி கே சேகர் பாபு அவர்கள் சட்டமன்றத்திலே எழுப்பியும் கூட ஆய்வு செய்கிறோம் என்றார்கள். ஆனால் இன்று குறிப்பாக மழைக்காலங்கள் வருவதால் அந்த வால்டாக் சாலையில் உள்ள மழைநீர் கால்வாய் நிரம்பிவிட்டால் பக்கத்துள்ள அனைத்து தெருக்களும் அங்கே நீரினால் மூழ்கின்றன. அதனால் உள்ள அனைத்து மக்களும் பாதிக்கப்படுகிறார் என்பதை எதிர்த்து உறுத்தி திரு சேகர் பாபு அவர்களும் நானும் அதிகாரிகளை சந்தித்து அவருக்கு இது ஒரு கடிதம் மூலமாக உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதை ஏற்று அந்த அதிகாரி முதல் கட்டமாக தன்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு விரைவாக செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு திரு எம்எல்ஏ திரு சேகர் பாபு அவர்களும் நானும் அவரை சந்தித்து வந்திருக்கிறோம். அதே போல் 100 கோரிக்கை நாங்கள் சொல்லியிருந்தேன். இசிஆர் சாலையிலே டோல்கேட்டில் அங்கே இருக்கின்ற ஃபாஸ்டாக் சரியாக வேலை செய்யவில்லை. அதற்கு அந்த அதிகாரி ஏற்கனவே அதை சரி செய்து விட்டோம் என்ற நல்ல செய்தியும் சொன்னார்கள். அதனால் தொடர்ந்து எங்கள் தலைவர் தளபதி அவர் கட்டளையிட்டு மக்கள் பிரச்சனையை உடனடியாக முடிவதற்கு எந்த முயற்சியும் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இதை பற்றி கூட நேற்று வந்து அந்த அதிகாரிகளில் பேசினோம். அதாவது வந்து பைல் அதை சாம்பிளிங் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, டெஸ்ட் பண்ணி அடுத்த வாரத்தில் பைல் ஃபவுண்டேஷன் போடுறேன்ருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னை விட நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் பாபு தொடர்ந்து அதை யானைக்கால்வாய் யானைக்கோடி மேம்பாலத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 வாரங்களிலே சட்டமன்ற உறுப்பினரும் நானும் அங்கு சென்று ஆய்வு செய்து அந்த பாலத்தை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற இதுக்கு முயற்சிகள் எடுப்போம். ஓகே, தேங்க்யூ. போகலாண்ணா.